அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய திருப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த வகையில ஈரோடு வேட்பாளர் மேனகா நவநீதன் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினர் மிகுந்த சந்தோஷத்துக்குள்ள இருக்காங்க. அது என்னன்றதான் நாம் தமிழர் கட்சியில ஒரு சில பேரை மட்டும்தான் தொலைக்காட்சிகள் அழைச்சி அவங்களிடம் நேர்காணலோ விவாதமோ ஏற்படுத்துவாங்க. அந்த வகையில சீமான் அவர்களுக்கு அடுத்தபடியாக இடுபோனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் இது போன்ற நபர்கள் தொலைக்காட்சிகளை பேசியிருக்காங்க. இவங்களுக்கு அடுத்தபடியாக ஈரோடு வேட்பாளர் மேனகா நவநீதன் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நியூஸ் 18 சேனல்ல நேர்காணல பேச போறாங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தொலைக்காட்சிகளோட ஆதரவு ரொம்பவே குறைவா இருக்க தருணத்துல இந்த மாதிரி வேட்பாளரை கூப்பிட்டு நேர்காணல் ஈடுபடுத்துறது அப்படின்றது நாம் தமிழர் கட்சியை இன்னும் நிறைய மக்களிடையே சென்றடைய வைக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. நியூஸ் 18 தொலைக்காட்சியில சொல்லதிகாரம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில மேனகா நவநீதன் அவர்கள் நேர்காணல இணையறாங்க. இன்னைக்கு 8 மணி அளவுல பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. இன்னைக்கு காலையில மாலை மலர் பாத்தீங்கன்னா ஒரு சர்வே வெளியிட்டு இருந்தாங்க. அதுல நாம் தமிழர் கட்சியினரும் திமுகவும் சரிசமமாக 40% ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. திமுக கட்சிக்கு இணையாக நாம் தமிழர் கட்சி வளர்றதுனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேனகா நவநீதன் அவர்கள் நேர்காணல கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியோட ஒரு சாதனையா மாறப்போகுது அப்படின்னும், இதுதான் அவங்களோட முதல் வெற்றி கனியா இருக்க போகுது அப்படின்னும் பல்வேறு அரசியல் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதனை அடுத்து வரக்கூடிய 2026 தேர்தலில் சீமானவர்கள் ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக டஃப் கொடுப்பாரு அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.